கார்த்திகி ஆல்ரெடி ஒரு பேக்கெட் முடிஞ்சிருச்சு, ஒரு ரெண்டாவது பேக்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் வச்சிருந்தாங்க, இப்போ செகண்ட் தேர்ட் பேக்கெட் போயிட்டு இருக்கு. இப்போ இப்போ சொல்லுங்க, ஒன்னு ஒன்று சாப்பிடு. இல்ல ஒன்னு சாப்பிடா, அப்ப என்ன கலந்தீங்க? நான் 12th தான் படிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு மார்ச் நெக்ஸ்ட் மந்த்ல வந்து பப்ளிக் வர போகுது 12th ஓகேங்களா. ஸோ நான் வந்து 12th தான் படிக்கிறேன். என்னோட சேவிங்ஸ்ல நான் பிசினஸ் பண்ணணும். எங்க அப்பாவுக்கு ஒர்க் இல்லை, எங்க அப்பா வேலையில இருந்து நின்றுட்டாரு. ஸோ ஹே கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சூளைமேட்டில் இருக்க பஜனை கோயில் ஸ்ட்ரீட்டுன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் என்ன படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுங்க. 12th படிச்சுட்டு இந்த ஷாப் வந்து ரன் பண்ணிட்டுருக்காரு. 2 weeks முன்னாடியே இவர் வந்து ஸோ நம்மளை கூப்பிட்டுருந்தாரு. நமக்கு வந்து அந்த திருச்சி வீடியோஸ் அது இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய ஆஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடில் பானிபூரி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க காம்போஸும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷான் மில்க் ஷேக் அண்ட் சாட் ஐட்டம்ஸ். ஸோ இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சாட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஷாப் தான். ஸோ அவரோட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் தான் இது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அன்லிமிட்டெட் பானிபூரி 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காரு. அது இல்லாமல் நிறைய காம்போஸ் வேறு கொடுத்துட்ருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நான் சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்க பீப்புள்ஸ்கிட்டையும் ரிவ்யூ வாங்கி தரேன். வேற என்ன, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். யே, படிச்சுட்டு எப்படி ப்ரோ ஷாப் நடத்துறீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கு. ஓகே, ஹாய் யூஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு அது சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அட்டன் பண்ணிக்கோங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் விக்கி ப்ரோவை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் எதார்ச்சியாக ஒரு ஷாப்பில் வந்து நான் சாப்பிடும் போது பார்த்தேன் ப்ரோ, உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்த்து தான் இவர் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் 12th தான் படிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு மார்ச் நெக்ஸ்ட் மந்தில் வந்து பப்ளிக் வர போகிறோம் 12th ஓகேங்களா. ஸோ நான் வந்து 12th தான் படிக்கிறேன். என்னோடய சேவிங்ஸில் நான் பிஸ்னஸ் பண்ணணும். எங்கள் அப்பாவுக்கு ஒர்க் இல்லை, எங்கள் அப்பா வேலையில் எடுத்து நின்ட்டாரு. ஸோ எங்கள் அம்மாவோட இன்கம் ஒன்று தான் இருந்துச்சு, டெய்லரிங். ஆமாம், வேலைக்கு போகிறதில்ல. எங்கள் அம்மாவோட இன்கம் ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் இப்போ கொரோனா டைம்னால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ லெக்கில் ப்ராப்ளம் இருக்கனால, ஸோ ஃபேஷன் டிசைனிங் அவங்களால பண்ண முடியாதனால, ஸோ நான் என்னோட சேவிங்ஸை வச்சு தான் இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ப்ரோ கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணேன் ஓகே. ஒரு 2 to 3 weeks முன்னாடி ப்ரோக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் திருச்சி வீடியோஸ் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால வந்து, ப்ரோ நான் ஃப்ரீ ஆகிட்ட உடனே கண்டிப்பாக வரேன், நான் ஃப்ரீயானே ஃபர்ஸ்ட் வீடியோ உங்க கடைக்கு தான் சொன்னாரு. ஓகே ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமா, நான் கூட நினைச்சேன் சரி ஓகே, அவரு கம்பல்சரி வரணுன்ற ஒரு இது இருக்காது. ஸோ நம்ம வந்து கேட்டோம், சரி அவர் ஒரு வாரன்ற டவுட்டாக இருந்துச்சு. அதே போல ப்ரோ வந்து சார்ஜஸ் பண்றது இல்லை, அது நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு அவர் சார்ஜஸ் பண்றது இல்லை. ஸோ அதே மாதிரி நான் கேட்டேன். ஸோ யூடியூபர்ஸ்லாம் நிறைய கேட்பாங்களே, காசெல்லாம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்லைன்னு யோசிச்சேன். பட் ஆனால் ப்ரோ வந்து எந்த சார்ஜுமே பண்ணல. ஸோ ஃப்ரீயாக தான் நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன் ப்ரோ, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல்ல போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட சப்ஸ்கிரைபரா இருக்கனால எனக்கும் வந்து எடுக்கிறாரு. ஸோ சரி, ஒரு டெக்ஸ்ட் போடலாமே, சும்மா கல் போடுறோமே, சரி டெக்ஸ்ட் போடலாமே, பாக்குறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல ரிப்ளை வரணும், அப்புறம் ஆள் வரணும், அப்புறம் எவ்வளவு காசுன்னு பார்க்கணும்லாம் நான் யோசிச்சேன். பட் டெக்ஸ்ட் பண்ணா அன்னைக்கு அவர் ஃப்ரீயா இருந்தாரு போல. வித்தின் ஒரு 5 minutes அவர் ரிப்ளை பண்ணாரு, ஹாய் ப்ரோ சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நான் இந்த வீடியோல வந்தேன் ப்ரோ, நான் சொன்னும் போது ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு, தெரியும் ப்ரோன்ட்டு. ஸோ அப்படிதான் அவர் வந்து வந்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே போல் நம்ம கடையில் வந்து காம்போஸ்டாக நான் போடுறேன். கடை லொக்கேஷன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோ போட்டுருவாரு, நீங்கள் அதை பார்த்து கூட வந்துடலாம். இல்லோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுப்பாரு. உங்களுக்கு லொக்கேஷன் தெரியல, அட்ரஸ் இல்லைனா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஸோ நம்ம கடையில் வந்து நம்ம சின்ன கடை ஸ்டோ ஸ்டார்டிங், அதனால் வந்து நிறைய காம்போஸ்ட்லாம் தரும் ஓகேங்களா. ஸோ நிறைய காம்போஸ்ட் மாதிரி சின்ன கடைன்னா நீங்கள் இதுவாக யோசிக்காதீங்க. சின்ன கடையாக இருந்தாலும்
பையன் வந்து வேற மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். வட சென்னை படத்துல வரும் அது மாதிரி டேங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பல்ல நிப்பாட்டுன்ற அந்த கான்செப்ட் தான். நம்ம கடையில நிறைய காம்போஸ் இருக்கு. சோ மேஜரா நம்ம வந்து சொல்ற காம்போஸ் நிறைய பேர் வந்து இப்ப பானிபூரி 25 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க, 5 பீஸ் 20 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க, நம்ம 49 ரூபாய்க்கு தான் தரும், ஜஸ்ட் 49 ஓகேங்களா. சோ அது கூட நம்ம ஏன் தரோம் அப்படின்னா, சோ நிறைய பேர் 49ன்றது நீங்க பிளேட் நினைச்சுக்க போறாங்க. ஒரு பிளேட் இல்ல, அன்லிமிடெட். வாங்க இந்த ஒரு பேக்கெட் காலி பண்றீங்களா, 49 தான். ரெண்டு பேக்கெட் காலி பண்ணாலும் 49 தான். மூணு பேக்கெட் காலி பண்ணாலும் 49 தான். உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுதோ நீங்க தாராளமா வந்து சாப்பிடலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ மெயினா நம்ம ப்ரோ ஓகேங்களா, நம்ம ப்ரோ வந்து இன்னைக்கு அந்த சேலஞ்ச் ட்ரை பண்ண போறாரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காம்போஸ் இருக்கு, அதுவுமே அவர் வந்து சாப்பிட போறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு காம்போ 49 நம்ம 49, 50, 100 வரைக்கும் கூட காம்போ பண்றோம் ஓகேங்களா. பட் ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல வந்து எல்லாருமே டெய்லி ஒர்க் போறாங்க கரெக்டா. ஸோ அவங்க 50 ரூபாய்க்கு நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு மில்க் ஷேக் நம்ம கிட்ட 40 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகுது, சாண்ட்விச் 40 ஓகேங்களா. பட் நான் வந்து காம்போலேயே வந்து 50 ரூபீஸ்க்கே ஒரு மில்க் ஷேக், ஒரு பொரிச்சன்னா, ஒரு சமோசா அண்ட் ஒரு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்து குவாலிட்டியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன்னா இது நம்ம ஹோம் மேட் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு அடிச்சு கேரண்டியா சொல்றேன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு ஐஸ்கிரீம் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க. ஏன்னா என்னோட ஐஸ்கிரீம் தனியா வாங்கணும், ஐஸ்கிரீம் தனியா வாங்குறது நம்ம 15க்கும் செல் பண்றோம், நம்ம 10க்கும் செல் பண்றோம். ஸோ நம்ம ப்ரோவோட சேனல்ல பார்த்துட்டு நீங்க வரீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு 10 ஐஸ்கிரீம். ஸோ நீங்க 10 ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, 10 தான், 20 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும், 10 தான், உங்க கேங்க கூட்டம் வந்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு 10 ரூபாய் தான். நம்ம ப்ரோ விக்கி ப்ரோவோட சேனல பாத்துட்டு வரீங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்னிலிருந்து ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ 40க்கு விக்கிறேன். ரைஸ்க்கு ஒர்த்தா நல்லா இருக்கா? ரைஸ் ஒர்த்தா இருக்கு, ஸோ பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு தாராளமா சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடுறீங்க ரெகுலரா இந்த கடைக்கு? இப்போதான் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சாக்லேட் மில்க் ஷேக் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குது உண்மையிலே. எவ்வளோ பானிபூரி எனக்கு போட்டு தருவீங்க? அன்லிமிடெடு நீ உங்க கடையை க்ளோஸ் பண்ணிடுவேன், பரவாயில்லையா? இல்ல காலி பண்ணிடுவேன், பரவாயில்லையா? போட்டி போடுறோம் ஓகேவா? உங்களுக்கு எனக்கும் போட்டி போ. இந்த போட்டியில வந்து கால்த்தியும் நான் அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நம்பர் ஒன். தண்ணி கொல்கட்டா ஃப்ளேவரா? கொல்கட்டா எத்தனை போடுவ? டூ. இது எத்தனை போடுவ? ட்ரை பண்ணுவோம். நீங்க எவ்வளோ போடுவீங்க? நம்ம வீடியோ பார்த்துருக்கோம்ல, பழைய வீடியோ. ஆ பார்த்து 3 கவுண்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ, நீங்க தான் கவுண்ட் பண்ணணும். 3 4வது எனக்கு கஷ்டம். அது 4வது 4வது மாத்தி வச்சிட்டேன் போல. அவர் நான் இப்போ அவன் 4 நான் 3 4 ஆகும் சார். நான் 4 என்ன ஸ்பைசி ஏத்தி தரீங்க? ஸ்பைசி போடுவோம் இல்லை, ஸ்பைசி ஏன் ஏத்தி தரீங்க? சீட்டிங் 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 பண்ண மாதிரி போட்டி போட்டு பண்ணும். ஆனி என்ன செய்கிறது உள்ள ஒரு சார் எடுத்து வந்து போட்டு உட்காந்துருவாமா? இப்போ எத்தனை பையா? டுவெல் கவுண்ட் சரியான ஸ்பீட்ல போறாரு, ரொம்பிச்சு கொலை மாதிரி. போட்டி ஒத்துக்கிறீங்களா? தோத்துட்டேன்னு இப்ப யாரு காம்படிஷன்? நீங்க பழைய வீடியோ பார்க்கலாம் நினைக்கிறேன், பானிபூரி வீடியோ. எத்தனை இது? 50 பானிபூரி. ஓகே சாப்பிட்டுருக்கேன். இது ஓகேன்றது இது என்ன கவுண்ட் பண்ணுங்க. இல்ல இது வந்து 14, இது 14 15 அவர் 15 ரெண்டு பேர் 15 15. யார் ஜெய்பா நீங்க நினைக்கிறீங்க? யார் ஜெய்பா? நாங்க ரெங்க ரெண்டு பேர்ல மனுஷன் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 16 ஆயிருக்கு. யார் ஜெய்பா நினைக்கிறீங்க?
ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பா யார் தோணுது உடம்பு பார்த்து முடிவு பண்ண கூடாது இருங்க இதை குடிச்சுக்கிறேன் ஒரு சாரு ரெடி பண்ணிடலாமா இப்போதான் நாங்க ஒரு பானிபுரியை சாப்பிட்டுருக்கோம் அப்ப நாங்க 50வது பானிபுரியில எங்க போவோம் இடம் வச்சுட்டே இருக்கிறது அப்பயும் ஒரு சேர் போட்டுடலாமா இப்போ சேர் இருக்கா வேணா அது ரொம்ப டவுனா இருக்கு ஓ 22 இதோட சேர்த்து 24ஆ இது எத்தனாவது 24 அது ஃபைனல் 25 வச்சிருக்கா போல கார்த்திகி ஒரு ஆல்ரெடி ஒரு பேக்கெட் முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டாவது பேக்கெட்டு ஆல்ரெடி கொஞ்சம் வச்சுருந்தாங்க இப்போ செகண்ட் தேர்ட் பேக்கெட் போயிட்டு இருக்கு தேர்ட்னா ஃபர்ஸ்ட் பேக்கெட்ல வந்து பாதி இருந்தது ரெண்டாவது பேக்கெட்ல ஃபுல்லா வச்சிருந்தாங்க இப்போ மூணாவது பேக்கெட் என்னப்பா ஒரு டைட் ஆயிடுச்சு யார் ஜெயிப்பா இப்போ சொல்லுங்க ஒன்னு சாப்பிடு இல்ல ஒன்னு சாப்பிடா அப்ப என்ன கலந்தீங்க போட்டியே கேன்சல் பண்ண விட மாட்டேங்குது நீ சாப்பிட்டே ஆகணும் சாப்பிடுச்சு கொண்டு போவாங்க ப்ரோ இப்ப சொல்லுங்க யார் ஜெயிப்பா அப்பயும் நான் தான் ஜெயிப்பா இது ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் அவனால முடியலையாமே இவ்வளவு பெருசு என்னன்னா வாய்க்குள்ளே போவது போல இவ்வளவு பெருசு இதுல எந்த அங்கல இருந்து சாப்பிடுறது அன்லிமிட்டெட் ஆமா 35 அவர்கிட்ட கேட்பேன் எத்தனாவது 36 ஒரு பானி புரிய சாப்பிட்டுருக்கேன் போட்டாலும் அவங்களுக்கு டைம் கொடுப்போம் நான் இப்ப சொல்லி யாரு ஜெயிப்பாங்க ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது நீங்க ஜெயிச்சிருங்க நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுரா இதுக்கு மேல சாப்பிட்டா நீங்க வண்டியில அப்புறம் என்ன கூப்பிட்டு போக முடியாது இன்னொரு வேற போகணும் அது நீங்க அதனால இதை கேன்சல் பண்றேன் பானிபூரி சேலஞ்சில் யாராச்சும் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ காண்டாக்ட் பண்ணுங்க நான் வரேன் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க எப்போ போடலான்றத தேதியை போடுங்க சம்பவம் செய்வோம் ஐஸ் இதுதான் அவங்களோட காம்போஸ் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த சமோசா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரி சென்னான்னு சொல்லிட்டு அந்த சென்னா பொரியெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு இந்த ஐஸ்கிரீம் நார்மலான ஒரு ஐஸ்கிரீம் கிடையாது நீங்கள் சாப்பிடுவீங்களே ஸ்கூப்பில் சாப்பிடுவீங்களே ஸோ அந்த ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துருக்காங்க நான் என்ன நார்மல் ஐஸ்கிரீம் கொண்டு தான் கொடுக்குறாங்க போல நினச்சேன் லாஸ்ட்ல பார்த்தா இதில் என்னென்னமோ ஃப்ளேவர் ஆச்சு அது என்னென்ன ரெண்டு ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா மூணாவது ஃப்ளேவர் கூட இருக்குது அது நீங்கள் வாங்கிக்கலாம் பிளாக் கரண்ட்டு குல்ஃபி ரெண்டு ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் தனியாக வாங்கினா கூட 10 ரூபா தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு போனீங்கன்னா ஸோ இது வந்து ஓவராலாக உங்களுக்கு 50 ரூபீஸ் தராங்க ஸோ ட்ரை பண்ணிடலாம் ஐஸ் வந்து ஒழுகுது ஆஹா
காலையில் பிரியாணி சாப்பிட்டதுக்கு. பிரியாணி ஐஸு ஆல்ரெடி செம்ம கோல்டில் இருக்கேன், ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன் மவனே. குல்ஃபி ஃப்ளேவரும் இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கரண்ட்டு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா தனியாக கூட வந்து வாங்கி சாப்பிட்லாம். அந்த பொரிச்சன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாம். இப்போ அதை தான் அவங்க காம்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணலாம், எவ்வளோ லிக்யூடாக இருக்குப்பா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ண கிளியரா லிக்யூடாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிடலாம். ஐஸ் சாப்பிட்டு காரத்தை சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட்டு வேணாம். கம்மியாக இருக்கு. அந்த ஐஸ் சாப்பிட்டோமா வாயிலாம் நல்லா உறைஞ்சி போச்சு. நெக்ஸ்ட் இதை சாப்பிடும்போது சுட சுட தாறுமாறாக இருக்குது. சமோசி ஆஃபீஸ் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பெரிய ஃபுட்டு. அது ரொம்ப நாள் ஆச்சுப்பா சமோசா சாப்பிட்டு. உள்ளே போடுற மசாலா சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு இடத்துல ஸ்டஃபிங்கே கம்மியாக இருக்கும், வெறும் சமோசா மேலே இருக்க லேயர் மட்டும் கொடுத்து நம்ம கேட்டேக்காக கொடுப்பாங்க. மசாலா சூப்பராக இருக்குது, நிறைய ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதனால அவங்களோட கிட்காட் மில்க் ஷேக் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 40 ருபீஸ் வரும் பெரிய கிளாஸில். ஸோ காம்போனால இவங்க வந்து இது வந்து ஒரு 100 ml இருக்குமா, 150 ml கிட்ட வரும் போல். ஸோ அதை ட்ரை பண்ணிடலாம். நீங்கள் இதில் நிறைய மில்க் ஷேக் வச்சுருக்காங்க இவங்க, கிட்காட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பனானா வச்சுருக்காங்க, க்ரீன் ஆப்பிள் சம்திங் அது ஒன்று வச்சுருக்காங்க, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது கிட்காட். ஆஹா, கிட்காட் எவ்வளோ போட்டிருக்காங்க பாரு, செம்மையாக இருக்குது. வாய்க்கு வாய்க்கு கிட்காட் மாடுது. பைட் பண்ணுற சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட்டோரில் வந்து பார்க்குறேன். சரி கைஸ், ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த காம்போ ஐட்டம்ஸ் வந்து 50 ரூபாய்க்கு வந்து அது ஒர்த்து தான். அந்த இது கொடுத்துருக்காங்களே இப்போ பொரிச்சன்னா அது வந்து ஃபேமஸ் சொன்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கரண்ட்டு கட்டாக, ஸோ நான் வந்து சஜஷன் கொடுத்துருந்தேன், கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு ப்ரோ, அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, அது எப்போவுமே அது திக்னஸாக தான் இருக்கும்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம்லாம் சூப்பராக இருந்தது. 10 ரூபாய்க்குலாம் யாராலையுமே தர முடியாது, தராங்க கம்மி ரேட்டுக்கு. பட் இந்த சாஃப்ட் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். நிறைய இடத்துல எந்த கடையில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சமோசாலாம் உள்ள மசாலா நல்லா வச்சு கொடுத்துருந்தாங்க. மில்க் ஷேக் ஒர்த்து, மில்க் ஷேக்கே உங்களுக்கு 40 ரூபா வருதுங்க ஒரு பெரிய கிளாஸு. இது அந்த நம்ம ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ தான் பையன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ முடிஞ்சா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அவ்வளோதான், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டால் மட்டால் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் பாய், சீ யூ.